200cc பைக் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? எந்த பைக்கை சூஸ் பண்ணணும்னு குழப்பமா இருக்கு. அப்ப இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தான். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இந்த பதிவுல நம்ம ஒரு மூணு பைக்கை கம்பேர் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். பஜாஜ்ல இருந்து பல்சர் NS200, ஹோண்டால இருந்து ஹார்னட் 2.0, டிவிஎஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்பாச்சி 204V. சோ இது எல்லாமே 200cc பைக் செக்மெண்ட் தான். சோ இது எல்லாமே டீடைல்டு ரிவ்யூ நம்ம பண்ண போறோம். இதனோட மைலேஜ், இதனோட ஸ்பெசிபிகேஷன், இதுல கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஒர்த்தா ஒர்த் இல்லையா, எந்த பைக்கை சூஸ் பண்ணலான்றத நம்ம டீடைல்டா அலசி ஆராயலாம். சோ வெல்கம் டு மை சேனல் நெட்டெக் தமிழ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். எப்பவும் போலவே முதல்ல இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பஜாஜ் பல்சர் NS200 இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 199.5cc கொடுத்துருக்காங்க. இதுவே ஹார்னட்டில் பார்த்தீங்கன்னா 184.40cc கொடுத்துருக்காங்க. அப்பாச்சி 204V பார்த்தீங்கன்னா 197.75cc கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்ஜின் டைப்னு பார்க்கும்போது NS200 லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 4-ஸ்ட்ரோக் SOSC 4-வால் ட்ரிபிள் ஸ்பார்க் FI DTS இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஹார்னட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-ஸ்ட்ரோக் 1-சிலிண்டர் ஏர் கூல்ட் SOSC ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதுவே அப்பாச்சி 204V பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்க் இக்னிஷன் 4-வால் 4-ஸ்ட்ரோக் ஆயில் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பவர்னு பார்க்கும்போது 24.5 PS அட் 9750 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹார்னட்டில் பார்த்தீங்கன்னா 17.2 PS பவர் அட் 8500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா 20.5 PS பவர் அட் 8500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்தது டார்க்னு பார்க்கும்போது 18.5 Nm அட் 8000 RPM NS200 ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹார்னட்டில் பார்த்தீங்கன்னா 16.1 Nm அட் 6000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்பாச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.8 Nm அட் 7500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS200 எல்லா விதத்துலையுமே கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்கு. 199.5cc கொடுத்துருக்காங்க, லிக்விட் கூல்டு கொடுத்துருக்காங்க. பவர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS200 அதிகமாக இருக்குது. பட் அப்பாச்சி 200ல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்னட்டை கம்பேர் பண்ணும்போது பவர் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஆயில் கூல்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதனுடைய எமிஷன் டைப்னு பார்க்கும்போது மூணுமே BS6 கம்ப்ளைண்ட்ல தான் வரும். நம்பர் ஆஃப் கியர் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS-ல 6-ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்னட்டும் அப்பாச்சிலையும் உங்களுக்கு 5-ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டைப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணுத்துலையுமே ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் டைப்பும் மூணுத்துலையுமே மேனுவல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிளச் டைப்னு பார்க்கும்போது NS200 வெட் மல்டி டிஸ்க் கிளச் கொடுத்துருக்காங்க. இதுவே ஹார்னட்டில் பார்த்தீங்கன்னா மல்டி பிளேட் வெட் கிளச் கொடுத்துருக்காங்க. அப்பாச்சி 204V பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதனுடைய பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் டீடைல்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ நான் எடுத்திருக்க மாடல் எல்லாமே டாப் மாடல் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்க மாதிரியே தான் எடுத்திருக்கேன். ஸோ பிரேக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது மூணுத்திலையுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வேரியன்ட் தான் இது. அப்பாச்சி 204V பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷனும் இருக்குது. அடுத்தது டிஸ்கோட டயமீட்டர்னு பார்க்கும்போது NS200 300mm டயமீட்டர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஹார்னட்டில் பார்த்தீங்கன்னா 276mm தான் கொடுத்துருக்காங்க. அப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா 270mm தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரியர் டிஸ்க் டயமீட்டர் பார்க்கும்போது உங்களுக்கு 230mm கொடுத்துருக்காங்க. ஹார்னட்டில் 220mm கொடுத்துருக்காங்க. அப்பாச்சி 204V 240mm பெட்ரல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு NS200 அப்பாச்சியும் 400 கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. அடுத்தது சஸ்பென்ஷன் டீடைல்ஸ்னு பார்க்கும்போது NS200 ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் வித் ஆன்டி ஃபிரிக்ஷன் புஷ் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா ஹார்னட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. 204V டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS200 நைட்ராக்ஸ் மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹார்னட்டில் பார்த்தீங்கன்னா மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. 204V பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோடியூப் மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சேசிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பெரிமீட்டர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க NS200. ஹார்னட் 2.0 டைமண்ட் டைப் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அப்பாச்சி 204V பார்த்தீங்கன்னா டபுள் கிரேடல் ஸ்பிளிட் சிங்க்ரோ ஸ்ட்ரிப் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் மூணுத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஸோ ஹார்னட்டில் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்துருக்காங்க. அப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா டபுள் கிரேடல் சிங்க்ரோ ஸ்ட்ரிப் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அடுத்தது இதனுடைய டயர் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல வீல் சைஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு மூணு பைக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு 17-inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS200 ஃப்ரண்ட்ல 100x80 செக்ஷனும் ரியரில் 130x70 செக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஹார்னட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 100x70 செக்ஷனும் ரியரில் 140x70 செக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்பாச்சி 204V பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 90x90 ரியரில் 130x70 கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹார்னட்லாம் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ டயர் ஸ்பெசிஃபிகேஷன் எப்பவுமே ஹார்னட் பெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து 2.0 வெர்ஷனுக்கு முன்னாடி இருந்த ஹார்னட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஸ்பெசிஃபிகேஷன் நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் எல்லாமே கான்ஃபிடென்ட் நல்லா சூப்பராக கொடுக்கும். அடுத்தது இதனுடைய டைமென்ஷன் டீடைல்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ டைமென்ஷன் பார்க்கும்போது மூணு பைக்கிலுமே பார்த்தீங்கன்னா லென்த் வித் ஹைட் மோரார்ல சேமாக தான் இருக்குது. ஸோ லென்த்தில் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா வித்தில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. வித்தில் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா ஹைட்டில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் பேஸ்னு பார்க்கும்போது மோரார்லஸ் இதுலையுமே சேமாக தான் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 1306 கிட்டே வந்துருச்சு. அடுத்தது கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்க்கும்போது அப்பாச்சி 200 மட்டும் நல்லா அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 180mm கொடுத்துருக்காங்க. ஸோ NS200 ஹார்னட்டும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அப்பாச்சி எடுத்தீங்கன்னா நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர் அந்த மாதிரி இடத்துலலாம் தைரியமாக வந்து நீங்கள் வண்டியை விடலாம். ரெண்டு பேர் உட்காந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி அந்தளவுக்கு கீழே இறங்காது.
அடுத்தது ஃபியூல் கெப்பாசிட்டி பார்க்கும்போது உங்களுக்கு மூணு பைக்லையுமே 12 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்டன் பார்க்கும்போது உங்களுக்கு NS 200 805 அப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 mm கொடுத்துருக்காங்க. ஹார்னெட்டில் பார்த்தீங்கன்னா 790 mm கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஷார்ட் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்னெட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்சிங் கரெக்டாக இருக்கும். அடுத்தது வெயிட்னு பார்க்கும்போது NS 200 156 kg கொடுத்துருக்காங்க. கர்வ் வெயிட்டு ஹார்னெட்டில் பார்த்தீங்கன்னா 142 kg கொடுத்துருக்காங்க. அப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா 153 kg கொடுத்துருக்காங்க. ஸோ பல்சர் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக எலக்ட்ரிக்கல் டீடைல்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ மூணு பைக்லையுமே உங்களுக்கு டிஜிட்டல் ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாச்சி 200 ஃபோர் வீலர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏஹெச்ஓ ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் வந்து ஆன் வந்து மூணுத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் மூணுத்துலேயுமே டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் கேஜ் மூணுத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது டேக்கோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS 200 அனலாக் கொடுத்துருக்காங்க. ஹார்னெட்லேயும் அப்பாச்சிலையும் டிஜிட்டல் டைப் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் அலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS 200 கொடுத்துருக்காங்க. அப்பாச்சி 200 ஃபோர் வீலையும் கொடுக்கல, ஹார்னெட்லேயும் உங்களுக்கு கொடுக்கல. நம்பர் ஆஃப் ட்ரிப் மீட்டர்ஸ் ரெண்டு மூணுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ட்ரிப் மீட்டர் டைப்பும் டிஜிட்டல் தான். லோ ஃபியூல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, லோ ஆயில் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மூணுத்துலேயுமே உங்களுக்கு லோ பேட்டரி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் ஃபியூல் கேஜ் தான் மூணுத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் டைப் பார்த்தீங்கன்னா மூணுத்துலேயுமே உங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மூணுத்துலேயுமே உங்களுக்கு இன்ஜின் கில் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க, கிளாக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லைட்டிங் அண்ட் பேட்டரி இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது 12 வால் டிசி சிஸ்டம் மூணுத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா NS 200 மல்டி ரிஃப்ளெக்டர் டைப் கொடுத்துருக்காங்க. ஹார்னெட்லையும் அப்பாச்சிலையும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. NS 200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் மட்டும் எல்இடி பல்ப் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹார்னெட்லையும் அப்பாச்சிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மூணுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாஸ்லைட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மூணு பைக்கோட ஃபீச்சர்ஸை பார்த்துருங்க. கம்பெனி தரப்புலேருந்து என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் கிளைம் பண்ணுறாங்கன்றத குயிக்காக பார்த்துட்டு வந்துருங்க. இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் போர் அடிச்சிடும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம மைலேஜும் ப்ரைசிங் இன்ஃபர்மேஷனும் பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அடுத்ததான் மைலேஜ் டீடைல்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ பல்சர் NS 200 மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜ் 35 kmpl கொடுக்குது. ஹார்னெட் 2.0 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 kmpl கொடுக்குது. அப்பாச்சி 200 ஃபோர் வீலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 kmpl கொடுக்குது. ஸோ இது எல்லாமே ஆவரேஜ் மைலேஜ் தான். ஸோ மைலேஜ் எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி நம்மளோட டிரைவிங் ஸ்டைலை பார்த்து மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தது இதனுடைய ப்ரைசிங் டீடைல்ஸை பற்றி பார்ப்போம்.
பல்சர் என்எஸ் 200 உடைய ஆன்ரோட் ப்ரைஸ் அதாவது சென்னை ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 152,153 ரூபாய் வருது. ஹார்னட் பார்த்தீங்கன்னா 152,000 வருது. அப்பாச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 146,000 தான் வருது. ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது அப்பாச்சி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் கிட்ட கம்மியாக இருக்குது ரெண்டு பைக் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஓவராலாக அதாவது பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்எஸ் 200 நல்லாவே பவர் கொடுக்குது. பட் ஓவரால் எல்லா செக்மெண்ட்லேயுமே இப்போ நம்ம பார்த்த எல்லா செக்மெண்ட்லேயுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜ் மைலேஜ் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அப்பாச்சி தான். ஸோ வண்டி லுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோண்டா ஹார்னட்டையும் இப்போ என்எஸ்ஸையும் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு மஸ்குலர் லுக் கொடுக்குது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் சூஸ் பண்ணுறதா இருந்தால் இதில் அப்பாச்சி 200 தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நீங்க யாராச்சும் இந்த பைக் ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம சேனல் வியூவர்ஸுக்கும் புதுசா பைக் வாங்குறவங்களுக்கும் அந்த கமெண்ட்ஸ் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போதைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இது போல வேற ஏதாச்சும் பைக்கு கம்பாரிசன் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பதிவுகளுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் வேற ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம்.